குழந்தைகளை கண்டு நடுங்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல். அவர்கள் குழந்தைகளை டார்கெட் பண்ணி கொள்றாங்க. ஏன் குழந்தைகளை கொள்றாங்கன்னா, ஒரு தலைமுறை உருவாயிடக்கூடாது. அந்த நகரத்துல வந்து 170 கிலோமீட்டருக்கு இனவாத சோகம் கட்டியிருக்காங்க. வேர்ல்டு ரெட் கிராஸ் வந்து கண்டிக்குது, உலகத்திலேயே மனித உரிமை மீறல் அதிகமாக நடக்கக்கூடியது வேர்ல்டுலேயே இதுதான். ஐநா மன்றத்துக்கு உலக விதிகளுக்கும் சர்வதேச போர் விதிகளுக்கும் கட்டுப்படாத ஒரு நாடு தான் இஸ்ரேல். I am deeply concerned about the clear violations of international humanitarian law that we are witnessing in Gaza. கட்டட இடிபாடுகள் இருக்கு, மேல இருந்து குண்டு போட்டாங்களே, குண்டு போட்டு அந்த கட்டடம் எப்படி கிடக்குதுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ மிலிட்டரி உள்ள போனா எப்படி போவோம், சாலை வழியா தான் உள்ள போவோம். அங்கே சாலைகளே இல்லை, எல்லா இடமும் டெமாலிஷ் ஆகி கிடக்கு. இப்போ அவன் உள்ள வந்துட்டு 3 லட்சம் பேர் உள்ள வர்றான் வைங்களேன், வந்த எந்த ரோட்டை நடப்பான், கட்டடங்களுக்கு மேலே இடிபாடுக்கு மேலே நடக்கும், அவன் உள்ள போயிட்டான் திருப்பி வரமாட்டான். எல்லாரும் குண்டு போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, தரைவழி தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்ன வரைக்கும் ஆரம்பிக்க முடியாது. எப்படி ஆரம்பிக்க முடியும், அதாவது நல்லா விளங்கிக்கிறீங்க. என்னுடைய வாழ்விடம் வந்து என்னுடைய வாழ்விடம் தான், எனக்கு எங்க நுழைஞ்சா எங்க வர முடியும்னு எனக்கு தெரியும். அங்க அந்த காசாவில் அவங்க செஞ்சதுன்னா நிறைய சுரங்க வழிகள் வந்து வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க? ஹமாஸ். ஹமாஸ் வச்சிருக்காங்க சுரங்க பாதைகள் நிறைய இருக்கு, அதுக்குள்ள அவங்க பாதுகாப்பு வந்து இருப்பாங்க. ஆனாலும் இப்ப பாருங்க, ஒரு நம்பிக்கை பாருங்க, அவங்க வந்து சர்ச்சுகள்லையும் தேவாலயங்கள்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் தாக்க மாட்டாங்கிற போர் விதி. ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி அகிலி ஹாஸ்பிட்டலில் 500 நோயாளிகளை வந்து கொண்டிருக்காங்க. இதை விட அறக்கத்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அதை விட கர்ண கொடூரம் என்னவென்று சொன்னால், அந்த பழியையும் ஹமாஸ் மேலே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு, அதற்கு ஜோ பைடனை வச்சே அதற்கு சொல்ல வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் உலகமும் வந்து அந்த சதி திட்டத்துக்கு பின்னாடி தான் நிற்கிறது. இன்னும் இப்போ சர்வதேச போர் விதி வந்து பாஸ்பரஸ் குண்டுகளை போடக்கூடாது. ஆமாம், பாஸ்பரஸ் அவன் பயன்படுத்துகிறான். என்னன்னா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அந்த லிவா கோஷம் சொல்லி இஸ்ரேலுடைய ஒரு பிரதமர் இருந்தார். அவன் என்ன பண்ணார்னா, 122 உறுப்பு நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானம் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வருதுன்னு வைங்களேன். அவர் சொல்லார், 122 நாடுகளில் 121 நாடுகள் எங்களுக்கு எதிராக வாக்களித்து எங்களுடைய சொந்த வாக்குகள் மட்டுமே எங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம். அவ்வளோ திமுறா வந்து ஐநா மன்றத்துக்கு உலக விதிகளுக்கும் சர்வதேச போர் விதிகளுக்கும் கட்டுப்படாத ஒரு நாடு தான் இஸ்ரேல். அவர்கள் தான் இன்னைக்கு வந்து அந்த அகிலி ஹாஸ்பிட்டல் அழிச்சிருக்காங்க. அந்த இன்னைக்கு சர்ச்சில் பழங்கால இதில் நிறைய நீங்க நினைக்கிறீங்க, இதுவரைக்கும் வந்து 4317 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த அக்டோபர் 7 4317 பேர் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரம் வரைக்கும் பாலஸ்தீன தரப்புல இருந்து வந்த தகவல் நான் சொல்றேன், அவர்கள் குழந்தைகளை டார்கெட் பண்ணி கொள்றாங்க. ஏன் குழந்தைகளை கொள்றாங்கன்னா, ஒரு தலைமுறை உருவாயிடக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒரு போராளிகளாக தான் பார்க்குறாங்க, ஒரு போர் தலைவனாக தான் பார்க்குறாங்க குழந்தைகளை. குழந்தைகளை கண்டு நடுங்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல். அவங்களுக்கு பெரிய ஆயுதம் அந்த கற்களை வைத்து, கற்களை கண்டு ஒரு டாங்கியும் பீரங்கியும் பயப்படுதுன்னு சொல்லியாச்சுன்னா, அது இது ஒரு புதிய சரித்திரம். அதனால சொல்ல இவங்கள் வெற்றி பெறுவாங்கன்றது காரணம், இவங்களோட மீதி இருக்கிறது, அறம் இருக்கிறது. இப்போ ஏன் கடல் வழி தரைவழி உள்ள வர முடியலைன்னா, இந்த நிலவழி இருக்கு இல்லையா, அந்த நிலவழியில ரஃபாயில மட்டும்தான் இவங்களுக்கு மூச்சு பாதையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளாக வந்து சுரங்க பாதைகளை நிறைய வந்து வச்சிருக்காங்க. அந்த சுரங்க இதில் வந்து ஹமாஸ் போராளிகள் வந்து அவங்க சேஃபாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஹமாஸ் தரப்புலேருந்து கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள், அந்த நகரத்தில் வந்து 170 கிலோமீட்டருக்கு இனவாத சோகம் கட்டியிருக்காங்க. வேர்ல்டு ரெட் கிராஸ் வந்து கண்டிக்குது, உலகத்திலேயே மனித உரிமை மீறல் அதிகமாக நடக்கக்கூடியது வேர்ல்டுலேயே இதுதான். ஒரு ஒரு 40 கிலோமீட்டர் பரப்புள்ள இடத்துல 170 மீட்டர் அளவுக்கு ஒரு சுற்றுப்பாதையை சுவரை இனவாத சுவரை எழுப்பி வச்சு அதை சுற்றி தான் அவங்க வரணும். ஒரு இடத்துல இன்னொரு இடம் நகர்றது கூட அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். ரெண்டாவது வந்து அங்கே பள்ளிக்கூடம் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, மருத்துவ முகாம்களையும் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பலஸ்தீனர்கள் டாக்டர் சொல்லார், நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு துடி துடிக்க வரக்கூடியவர்களுக்கு மயக்க மருந்து கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு வினிகரத்தான் வைத்து நாங்கள் மருத்துவம் பண்ணுறோங்கிறார். அந்தளவு மருத்துவம் இல்லை, மின்சாரம் இல்லை, இருந்த ஒரு மின்சார இதையும் வந்து தாக்குனாங்க, ஊடக நிறுவனத்தை தாக்குனாங்க. அங்கே வந்து மண்ணில் வந்து மின்சாரம் இல்லை, உணவு இல்லை, 70% கழிவுநீர் தான் இங்கே குடிநீராக இருக்குது, சுத்தமான குடிநீர் இல்லை, கல்வி வசதி இல்லை நிறைய. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் சின்னம் ஆக்கிருச்சு அந்த நகரம். ஆனாலும் கூட அந்த நகரத்தை அழிக்க முடியலைங்கிறது காரணம் என்னென்னா, கட்டட இடிபாடுகள் இருக்குது, மேலேருந்து குண்டு போட்டாங்கல்ல, குண்டு போட்டு அந்த கட்டடம் எப்படி கிடக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு மிலிட்டரி உள்ளே போனால் எப்படி போவோம், சாலை வழியாக தான் உள்ளே போவோம். அங்கே சாலைகளே இல்லை, எல்லா இடமும் டெமாலிஷ் ஆகி போய் கிடக்கு. இப்போ அவன் உள்ளே வந்துட்டு 3 லட்சம் பேர் உள்ளே வர்றான்னு வைங்களேன், வந்த எந்த ரோட்டில் நடப்பான், கட்டடங்களுக்கு மேலே யார் இடிபாடுக்கு மேலே நடக்கும், அவன் உள்ளே போயிட்டான்னு திருப்பி வரமாட்டான். அவ்வளோ பேர் இவன் வந்து எல்லாம் இது பண்ணிடுவாங்க, இவங்க பதுங்குழியில் காத்திருக்காங்க.
இவங்க ஒரு ஒரு ரோடு இருந்துன்னு நீட்டாக ஒரு ரோடு இருந்ததுன்னா கண்ணை வச்சு சுட்டு 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 ஒரு சினிமாவில் வர மாதிரி சுட்டுட்டு அப்படி போயிடலாம். அவங்க உள்ளே நுழைய முடியாத காரணம் என்னென்னா அந்த நகரமே இன்னைக்கு வந்து சிதஞ்சு போயிருக்கு. அங்கே எங்கே ஹமாஸ் உடைய போராளிகள் இருக்காங்கிறது இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்க என்பது இஸ்ரேலுக்கு தெரியும். அதனால் இந்த யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். பாலஸ்தீன மக்களுக்கு என்ன தான் அப்போ உணவுக்கு மருத்துவத்துக்கு வேறு எந்த வழியில் அவங்களுக்கு சோர்ஸஸ் இருக்குது சார்? அதாவது நீங்கள் 2014 நடந்தக்கூடிய அந்த யுத்தத்தில் வந்து துனிஷியாவிலேருந்து துனிஷியர் மூலமாக வந்து ஒரு பெரிய அளவில் உணவுப் போர் கொண்டு வந்தாங்க. அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக எர்டோகான் வந்து துருக்கியில் இருந்து அந்த டைம் 2014 டைத்தில் உள்ளதை சொல்கிறேன், ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் என்னென்னா விமானத்தில் பறந்துகிட்டு இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட்டு, அப்படி நிறைய பேரை காப்பாற்றினாங்க. அப்படிப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸும் அப்படிப்பட்ட உதவிகளும் இன்னைக்கு வந்து பல பறந்துட்டு இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட்னா எப்படி சார்? அதில் ஏர் ஆம்புலன்ஸ் அது நீங்கள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் அன்னைக்கு இந்த வேன் ஆம்புலன்ஸ் அமைந்து அதாவது ஃப்ளைட்டையும் ஆம்புலன்ஸாக ஹாஸ்பிட்டலாக மாற்றி வெளியே பறந்துட்டு இருக்கும்போது அவங்க போய் அங்கே போய் சேரத்துக்குள்ளே ஆள் முடிஞ்சிருங்கிற அளவுக்கு உண்டான ஓ அந்த ஏர் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தேன் அப்போ. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த ஏர் ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியாத அளவுக்கு உணவுப் பொருள் உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த தடை வந்து மக்கள் மனிதாபிமான உதவி வந்து இன்றைக்கு கத்தார் போன்ற நாடுகளும் பல நாடுகளும் வந்து அவர்களுக்கு உணவுப் பொருள் அனுப்புகிறாங்க. அவர்களுக்கான சின்ன சின்ன உதவிகளை செய்கிறதுக்கும் அதுவும் கூட ரஃபா எல்லையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த இதை நாங்கள் தளர்த்தோம் ரெண்டு நாளாக சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஐநா மன்றத்துடைய ஒரு தூதுவர் போய் நாங்கள் இன்றைக்கி அந்த உணவுப் பொருள்களை உள்ள விட்டுறோம்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் வந்து என்னென்னா அந்த கிடைக்கக்கூடிய உணவுகளையும் கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகளையும் வைத்து தான் அவர்கள் உழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்டிடங்களை எப்படி கட்டுவார்கள்? அவர்களுக்கு உள்ளே இருந்து மின்சாரமே இல்லை, எதுவும் இல்லை. இடிந்து போன கட்டிடங்களை, இடிந்து போன இந்த காங்கிரீட்டுகளை மீண்டும் மறுசுழற்சி பண்ணி அதையும் கட்டிடம் கட்டுவதற்கான மெட்டீரியலாக மாற்றுவதற்கான ஒரு சுழற்சியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யார் வச்சிருக்காங்க? பாலஸ்தீனில் இருக்குது. ஆனால் அடிக்கடி பழகிருச்சு. ஆமாம், அதை நேரில் போய் பார்த்தவர்கள் வந்து அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சிலருடைய டாக்குமெண்ட் கூட நான் அதை வந்து திருப்பி மீள் உருவாக்கம் பண்ணுறாங்க. மீள் உருவாக்கம் பண்ணுறாங்க. தண்ணியிலிருந்து தண்ணியே அவர்கள் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஓ, ரெண்டாவது வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வந்து இந்த நோன்பு காலத்தில் யுத்தமெல்லாம் செய்து ஒரு பெரிய பயிற்சியும் அவர்களுக்கு அந்த குழந்தைகள் பிறக்கும் போதே அந்த மனநிலையில் பிறக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த குண்டு சத்தம் ஒரு நான் சொல்கிறேன் 2009 நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கல்ல. ஒரு 15 வயசு உள்ள பையன் அவன் லைஃப்பில் 5 யுத்தத்தை பார்த்துருக்கான். பா, தன் கண் முன்னாடி 1000,000 பேர் இறந்ததை பார்த்து, ஒரு ஆள் இறந்தான், 2 ஆள் இறந்தான்லாம் இல்லைங்க, குழந்தைகள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மனநிலைக்கு அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுனா பலஸ்தீன பக்கம் நின்று இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக உலக அளவில் அந்த இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த அழுத்தம் வந்து இப்போ அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. யாரெல்லாம் முதல்ல இஸ்ரேல் பக்கம் நின்றார்களோ அவரெல்லாம் இன்றைக்கு பலஸ்தீன பக்கம் நிற்கக்கூடிய ஒரு சூழலும் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. பலஸ்தீனத்துடைய அந்த நியாயத்தை புரிந்து கொள்கிறார்கள். இஸ்ரேலிடம் இருந்தக்கூடிய அத்தனை பொய் செய்திகளும் பொய்யான செய்திகள் தான். ஹமாஸ் அப்படி கொடூரமாக குழந்தைகளை தாக்கவில்லை, கொல்லவில்லை, அவர்கள் கொடுத்த எல்லாமே பொய்யான தகவல் என்பதும் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனால் உலகம் வந்து நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தேட்டமாக இருக்குது. இந்த யுத்தத்துக்கு தீர்வு வந்து சுதந்திர பலஸ்தீனம் தான் இதற்கான தீர்வாக வந்து இருக்க முடியும். இது யாரால இதை சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியும் சார்? நீங்கள் ஒரு நாடுகள்லாம் அழைப்பு அழைப்பு சொல்கிறீங்க, எல்லாரும் செய்யணும் எல்லாம் செய்யணும்னு. அந்த நாடே நாடு மாதிரியே இல்லை. பாலஸ்தீனம் பிரிஞ்சு கிடக்குது, அங்கே ஒரு ஆதிக்கம் இல்லை, ஒரு ஆளுமை கிடையாது. அவங்கள எப்படி ஒருங்கிணைச்சு இவர்களுக்காக பேசக்கூடியவர்கள்னா யார் இருக்கு? அதை சொல்ல உலக நாடுகள் வந்து இஸ்ரேலை வந்து கண்டிக்க வேண்டும், ஐநா மன்றம் வந்து இதில் தலையிட வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் ஒருமித்த அளவில் ஒரு குரல் கொடுத்து இதை கொண்டு வந்து ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானம் 181 தீர்மானம் இருக்கிறது, 242 தீர்மானம் இருக்கிறது. இந்த நாடை நாம் எப்படி பிரித்து கொடுத்துருக்கிறோம் என்று நமக்கு இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த யூத குடியேற்றங்களை நீங்கள் இங்கிருந்து அகற்ற வேண்டும், பலஸ்தீன மண்ணுக்கு உண்டான அந்த அத்தனை உரிமைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும், அதை திறந்த வழி சிறைச்சாலையாக இருப்பதை மாற்றி சுதந்திர பூமியாக அதை மாற்ற வேண்டும், அந்த அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த புனித 3 மதத்திற்கும் புனிதமாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வரையறைக்குள்ளே நின்று கொள்ள வேண்டும். அந்த சரத்துகளுக்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எல்லாரும் ஒத்து வரணும். அதை வந்து இஸ்ரேல் தானாக வராது, அதற்கான புற அழுத்தங்கள் நிறைய தேவை இருக்கிறது. அது உலக நாடுகள் வந்து செய்ய வேண்டும். ஐநா மன்றத்துக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கும் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தான்னு சொல்லியாச்சுன்னா சுதந்திர பாலஸ்தீனம் மட்டுமே இதற்கான உண்மையான தீர்வாக விடுதலையாக இருக்கும். அந்த நாள் வெகு விரைவில் இருக்கும். சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதில் நமக்கு திடமான நம்பிக்கை வந்து இருக்கிறது. கண்டிப்பாக சார், எல்லாருடைய வேண்டுதலும் அதுதான்.